உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக தற்போது அதிமுக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதில் 6-9 என்று இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்துவதை எதிர்த்து இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது 15 முதல் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதற்கு விருப்ப மனு பெறப்படக்கூடிய நடவடிக்கை தொடங்கியிருந்த நிலையில் அதிமுக திமுக போன்ற பல்வேறு பிரதான கட்சிகள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை பெற்று வந்தது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கலும் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது இரு கட்டங்களாக தேர்தல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை அதிமுக நாடியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு செய்தியாளர் மதன். மதன், விவரம் என்ன, எந்த இந்த மனுவில் இருக்கக்கூடிய முக்கிய சாராம்சம் என்ன, அவங்களுடைய கோரிக்கை என்ன? தமிழகத்தில் சில மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதை அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாத காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அக்டோபர் 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கடந்த 13 ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. செப்டம்பர் 17 முதல் 22 தேதி வரை தேர்தல் மனுக்கள் பெறப்படும் என்றும் அக்டோபர் 12 வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு அக்டோபர் 16 முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்த 9 மாவட்டங்களுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து தற்போது எதிர்கட்சியான அதிமுக தேர்தல் பிரிவு மின்துறை என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவை பார்த்திருக்கின்றார். அந்த மனுவை பார்க்கும்போது மாநிலம் முழுவதும் அல்லாமல் 9 மாவட்டங்களுக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்படுவதால் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்த எந்த ஒரு சாரமும் இல்லை என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலோடு பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க மதன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தமிழ்நாடு முழுவதுமாக தந்தை பெரியாரின் 100